தமிழகத்தில் விவசாயத்திற்கு அப்பாற்பட்டு அடுத்த ஏழைகளின் தொழிலாகவும் இருக்கின்றதுதான் கால்நடை வளர்ப்பு. இந்த கால்நடை வளர்ப்பிற்கு தமிழகத்தில் நலவாரியம் அமைக்க வேண்டும் என யாதவ மக்கள் இயக்கத்தின் சார்பில் இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வரை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம். கால்நடை நலவாரியம் அமைத்தால் தமிழகத்தில் கால்நடை வளர்ச்சிக்கு அந்த கால் இன்று இருக்கின்ற விஞ்ஞான வடிவில் கால்நடைகள் வந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலிவடைந்து வருகின்றன. அண்டை மாநிலமான தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கால்நடை நலவாரியம் அமைத்து அந்த மக்களுக்கு மாறிய விலையில் மாடுகளை வழங்கி வருகின்றனர். நோயுற்ற காலங்களில் அதற்கான தீர்வையும் அந்த வாரியம் மூலமாக மருந்துகளை இலவசமாக வழங்குகின்றனர். குறிப்பாக திமுக இதை தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வெற்றி பெற்று வந்தால் கால்நடை நலவாரியம் அமைப்போம் என ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் இன்று நினைவுபடுத்தியிருக்கின்றோம். இந்த வாரிய மானிய கோரிக்கையில் கால்நடை நலவாரியத்தை தமிழக முதல்வர் அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கின்றோம். மற்றும் காடு மலைகளில் வனவிலங்குகள் மேய்க்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. தமிழக முதல்வர் மேல்முறையீட்டு செய்து அந்த வனவிலங்குகளை காடு மலைகளில் மேய்ப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என யாதவ மக்கள் இயக்கத்தின் சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கம் கு ராஜாராம் கோரிக்கையாக வைக்கின்றேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.